வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமையையும் ரவையையும் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு முதல்ல 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவுங்கிறது 8 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு. 8 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 4 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி துருவின இஞ்சியையும் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூடவே துருவின கேரட், துருவின பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 8 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 8 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கட்டாயம் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரவை இல்லைன்னா ரவைக்கு பதிலாக 4 ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போதும் பார்த்து சேருங்க, ஏன்னா தயிரில் புளிப்பு இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை போண்டா மாவு பக்குவத்திற்கு கொண்டு வரணும். நீங்கள் இதை கரண்டி வச்சுலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துடலாம். பாருங்கள், போண்டா மாவு பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் சரியாக 1 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சதுக்கப்புறம் மாவு ரொம்ப நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் கரைஞ்சிடும். நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்தோம் இல்லையா, கருவேப்பிலை கூடவே நீங்கள் புதினா கொத்தமல்லி இலைகளையும் கூட சேர்த்துக்கலாம். அப்பப்போ புரட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதுதான் சரியான கலர் பக்குவம். இதே போல் நம்ம 2வது பேட்சையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த போண்டாவை நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதில் இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லைனா டிஃபனாக கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.